Hi my dear friends, welcome to Info Buffer. இன்னமலதே குறித்து பார்க்க போறோம் friends. TCSல வேலைக்கு சேரணும் அப்படிங்க ஆசைங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே சூப்பரான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம TCS நிறுவனம் NQT அப்படினு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல மட்டும் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா போதும் சூப்பரான ஜாப் opportunity உங்களுக்கு கிடைக்கும் அப்படினா சொல்றாங்க. TCS மட்டும் இல்லாம இதோட மற்ற கார்பரேட் கம்பெனிஸும் இருக்குங்களா அதுலயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா குறிப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதுமே டிசிஎஸ்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க இந்த NQTல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ன தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத பத்தின முக்கியமான தகவல் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் யாரெல்லாம் இந்த டெஸ்ட்ல அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுல அப்ளை பண்ண முடியுமா என்னைக்கு இதை அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க இந்த தகவல் தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் குட்டி வீடியோ முழுசா பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்களேன் நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்றதான் இந்த என்கிட்டியோட விரிவாக்கம் TCS பேட்ச் வைஸா ஸ்பிளிட் பண்ணி தொடர்ந்து இந்த டெஸ்டை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இந்த வருஷத்திலே முந்தின மாதங்களில் ஆல்ரெடி இந்த டெஸ்டை கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் புது பேட்சஸ்க்காக ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் மந்த் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குவாலிஃபைட் டெஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றதுக்கான பேசிக் இன்ஃபோஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்றது ஒரு மல்டி லெவல் அசஸ்மெண்ட் இதில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இண்டஸ்ட்ரி NQT சப்ஜெக்ட் NQT இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அண்ட் ரெலவென்ட் டு த ஒர்க் ஸ்பேஸ் இதை கண்டறியறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இண்டஸ்ட்ரி NQT அப்படின்றது ஐடிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கணும் அதுக்காக தான் இந்த விஷயம் இருக்குது மூணாவது சப்ஜெக்ட் NQT சப்ஜெக்ட் NQTல முக்கியமானது பேங்கிங் ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் இதில் அடங்கி இருக்கு இப்போ இந்த எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று வீட்டில் இருந்தபடியே இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைனா சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர்ஸ் குறிப்பிட்ட இடங்களில் டைரெக்டாக அங்கே நீங்கள் போய் அப்பேர் ஆகி எழுதலாம் உங்களுக்கு வீட்டிலே இதை அட்டன் பண்ணணுன்னா லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் கண்டிப்பாக இருக்கணும் வெப்கேமும் இருக்கணும் அப்படின்றதாலும் குறிப்பிடுறாங்க எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயிலுமே ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணால் போதும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இண்டிமேட் பண்ணிடுவாங்க இந்த தேதியில் எக்ஸாம் நடக்கும் நீங்கள் இந்த பேட்ச் இங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தென் இந்த NQTல நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்கோர் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குங்க இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்புக்கும் அப்ளை பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதைத்தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோன்னா யூஜி பிஜி அண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரீ ஃபைனல் அண்ட் ஃபைனல் இயர் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசிக்கவே வேணாம் தைரியமாக நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் நாட் மோர் தென் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு உள்ளே தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போ நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா எந்தெந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது இந்த NQT டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டைட்டன் கம்பெனி EQFox டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இதில் நீங்கள் தனித்தனியாக போய் அந்த கம்பெனியோட ஜாப் போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த NQT மார்க் உங்களுக்கு பெரியலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே மேலே வந்தோன்னா உங்களுக்கு அப்ளைனும் அப்படின்றதுக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கைட்லைனஸ் டு செலக்ட் TCS NQT வேரியன்ஸ் இப்போ இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரி NQT சப்ஜெக்ட் NQT இதெல்லாமே வேரியன்ஸ் இதில் நீங்கள் எது போய் செலக்ட் பண்ணி எந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கைட்லைன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்தந்த டிகிரியுடைய ஆளுங்க இந்தந்த வேரியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ இதில் நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஐடி ரோலுக்கு ஐடி ரோலில் உங்களுக்கு தேவையானது NQT காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் NQT IT ப்ரோக்ராமிங் இதில் நீங்கள் போயிட்டு நல்ல ஸ்கோர் வாங்கணும்
அப்ப ஐடி குள்ள நுழைய உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டே ஸ்க்ரோல் ஆன் பண்ணுங்க, எனி யூஜி பிஜி டிகிரின்னு இருக்கா, இதுல உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தா போதும், ஏன்னா இது ஐடி கிடையாது, பிபிஓ ரோல் உள்ள ஜாப்ஸ். தென் பிகாம் பிபிஏ எம்பிஏ இதுல நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் குள்ள நுழைய உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல உன்னிச்சு பாத்தீங்கன்னா கிரீன் டிக் கொடுத்துருக்காங்களா சில விஷயங்களுக்கு, சில விஷயங்களுக்கு எல்லோ டிக் கொடுத்துருக்காங்க. கிரீன் டிக் அப்படின்றது மேண்டேட்ரி, கட்டாயம் இது உங்ககிட்ட இருக்க வேண்டியது. எல்லோ அப்படின்றது ரெக்கமெண்டட் ஆட் ஆன் வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த டிகிரிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க இதில் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி என்கியூட்டின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்களேன். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பை நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், மேலே 399 அப்படின்னு இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னா 399 ருபீஸ்க்கு இதை நீங்கள் பை பண்ணணும். அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எல்லா விஷயங்களும் அப்ளை பண்ணி ஓகே பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் என்கியூடிக்கும். இதில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அக்கௌண்டன், ஃபினான்ஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் அசஸ்மெண்ட் எழுதிக்கலாம் உங்களுடைய டிகிரிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஜாப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் பயனோ கொடுத்து அப்ளை பண்ணி பெரிய அளவில் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படியே இந்த பேஜில் மேலே வந்துட்டு டாப் லெஃப்டில் பாருங்களேன் மூணு பட்டன் இருக்குங்களா, அந்த மூணு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதை கொடுங்க. அதில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே இருக்கும், இதில் போயிட்டு உங்களோட நேம், ஃபோன் நம்பர் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் அக்கௌண்ட்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்துடும். இப்போ ஆல்ரெடி இதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஆரம்பத்திலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும், எதை அதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை தெளிவாக கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு எடிட்டையும் உங்களால் பண்ண முடியாமல் போயிடும், அப்புறம் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் நேம், இமெயில் ஐடி தாண்டி உங்களுடைய 10th ரோல் நம்பர்லாம் கேட்குறாங்க, அது கொடுத்துக்கோங்க, எல்லாமே மேண்டேட்ரி. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன டிகிரி, எந்த இயர் பாஸ்ட் அவுட், எந்த இன்ஸ்டிடியூஷன், இதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸில் ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்க, August 2021, November 2021, இது ரெண்டில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மந்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆன்லைனில், அதாவது வீட்டில் இருந்தே டைரெக்டாக எழுத போகிறீங்களா இல்லைனா சென்டருக்கு வந்து எழுத போகிறீங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்கியமான வேலையே இருக்குது. இதில் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட், ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் ஆன் கிளிக் டு ப்ரொசீட் ஸோ அண்ட் மேக் த பேமெண்ட் ஒன்லி தென் யூ அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட். நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த 399 599, அது மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்லே அப்பியர் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் அப்டேட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம சேனலில் இதாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், பாலிடிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், வைரல் டாபிக்ஸ், இதை பற்றி தான் வீடியோ பேசி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஜாப் அப்டேட் சம்மந்தமான தகவல் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இதை ஷேர் பண்ண ஆரம்பித்ததில் ஓரளவுக்கு நல்ல வியூஸ் வந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு, அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, வேற என்ன மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசலாம், எதுவா இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அந்த மாதிரியான வீடியோஸையும் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். மற்றும் நல்ல பேரன் சந்திக்கிறேன் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா போலும் சத்தியமான பெருமைக்குரன் விடைபெறுகிறேன். நன்றி.